அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு வண்டியில் போயிட்டு இருக்கோமோ, திடீர்னு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்னமோ சாப்பிட்டு போகலான்டான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். எந்த ஹோட்டல் போனோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ மாஸ் அப்படின்ற ஹோட்டல் தான் போனோம். இது பார்த்தீங்கன்னா மதுரையிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. சரி போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் இருந்துச்சு, உட்காந்து சாப்பிடவே கூட இடம் இல்லை. ஃபைனலி அங்கிட்ட ஒரு இது டேபிள் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு அவங்ககிட்ட போய் என்ன இருக்குன்னு கேட்கல, நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒரு எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் முட்டை புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தான். சரி ஃபஸ்ட் எடுத்தோன்னு பிரியாணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு, பிரியாணி பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா குவான்டிட்டிலேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஸாக என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு குடல் ஃப்ரைஸ் இது சொல்லியிருந்தேன். குடல் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட எடுத்துட்டு வந்தாங்க. அதை அப்படியே என் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதை வச்சு சாப்பிட்டல இன்னும் வேற லெவலில் இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அந்த கடல நீங்கள் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடலை போய் இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் குத்து புரோட்டா கொண்டு வந்துட்டாங்க. அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டில் இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி போகிறப்பல ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு மாதிரி வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நம்ம கடைசி ஒன்றே ஒன்று, நீங்கள் மதுரை சைடு இருந்தீங்கன்னா என்ன ஹோட்டல் சொல்லுங்கள், கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணலாம்.